నమస్తే మేడం, అంటే అనిపిస్తుంది జగన్ గారి పాలన తమిళ చెప్పన్న. తమిళ పేసు మేడం, ఎలా జగన్ గారి పాలన ఎలా ఇరుకుమ్మా? ஜகன் அண்ணனால நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. மக்கள் வந்து நிறைய உதவி செய்யறாங்க. அவர் இல்லைன்னா மக்களே இல்லை. அந்த அளவுக்கு உதவி பண்றாரு அவரு. எல்லார் வீட்லேயும் அவர் சொல்றதே எங்க பையன், எங்க அண்ணன், எங்க மகன் எப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ உதவிகளை செய்கிறாரு. அவர் வீடு தேடி பென்ஷன் கொடுக்குறாரு, அதே பெரிய விஷயம். அவர் அதாவது இத்தனை நாள் வந்து பென்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்குவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. வீடு தேடி கதவு தட்டி கொடுக்குற அளவுக்கு அவர் வாலண்டியரிங்கில் வச்சிருக்கிறாரு. நல்ல யூஸ் அவர்னால. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்றது தெரியல. ஆனால் வாலண்டரிங்னால் நிறைய யூஸ் இருக்குது. யூஸ் இல்லாமல் இல்லை. மக்களுக்கு ஜெகன் அண்ணா வந்து வாலண்டரிங் மூலமாக நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் ஆந்திரா கவர்மெண்ட், தமிழ்நாடுக்கான ஆந்திரா எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது சார். தமிழ்நாடு 9 பதக்கம் கொடுத்துருக்காரு ஜெகன் அண்ணா. அதனால மக்கள் நிறைய யூஸ் ஆகுறாங்க, நிறைய உதவிகள் அவர் செய்கிறாரு. அவர் கடவுள் மாதிரி மக்களுக்கு. நெக்ஸ்ட் சிஎம் இவரே வரணும், ஜெகன் அண்ணாவே வரணும். எம்எல்ஏ எல்லாம் ரோஜா மேடம் வரணும். ரோஜா மேடம் கூட நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெகன் அண்ணா கொடுக்கறத வச்சு ரோஜா மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க.